கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, இது வெறும் வார்த்தை இல்ல, நிஜம். திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகு இந்த 3 ஆண்டுகளில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சராக திரு மாண்புமிகு அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பதவியேற்ற பிறகு தமிழ்நாட்டில் மாணவர்களுடைய தேர்ச்சி சதவிகிதம் எவ்வளவு தெரியுமா? அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுடைய தேர்ச்சி சதவிகிதம் 99%. ஆங்கில வழி கல்வி படிக்கின்ற மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் 97%. மொத்தமாக தமிழ்நாட்டினுடைய பள்ளி மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் 93%. சரியா? இந்த சதவிகிதத்தை, இந்த வளர்ச்சியை, இந்த உயரத்தை இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலமும் தொட்டு கூட பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு இந்த 3 ஆண்டுகளில் சாதனைகளை புரிந்திருக்கிறது பள்ளி கல்வித்துறை. அரசு பள்ளிகளில் சேர்கின்ற மாணவர்களுடைய சதவிகிதம் 20% வரை அதிகரிச்சிருக்கு. சரியா? உயர்கல்வித்துறைக்கு போற மாணவ மாணவிகளுடைய சதவிகிதம் இன்னும் அதிகரிச்சிருக்குது. நான் தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், இன்னும் நான் முதல்வன் திட்டம், இந்த மாதிரியான திட்டங்கள் மூலமாக பள்ளி கல்வித்துறையும் சரி, உயர்கல்வி துறையும் சரி, தமிழ்நாட்டில் அப்படியே ஒரு வானாலாவிய உயரத்தை அடைஞ்சிருக்கு அப்படிங்கறதெல்லாம் இந்த கே என் ரவி மாதிரி கவர்னர் மாதிரி ஆட்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். இன்னும் சொல்ல போனா, அவர் பிறந்த மாநிலமான பீகார்ல இருந்து கூட அங்கிருந்து கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகள் இங்க வந்து தமிழ்நாட்டினுடைய பள்ளி கட்டமைப்பை